இப்போ மூணாவது போயிடலாமா? புத்தி இயக்கம், அதாவது இப்ப என்ன பண்ணிட்டேன், எண்ணுபவன், எண்ணுபவன்றவன் வந்து அவனை வந்து ஒரு அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வைக்கிறது வந்து உணர்ச்சி. புரியுதா? அதாவது வந்து அவனுக்கு சாதாரணமா எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற மனத்துல இருக்கிற அந்த டேட்டா, டேட்டா என்ன, உலகத்தை பத்திய டேட்டா. உலகத்துல நான் என்ற இவனுடைய உணர்ச்சி கொண்ட அந்த எண்ண கூட்டங்கள் இவனை எந்த அளவாக படித்தவனாக நினைக்கிறதோ, புகழ் கொண்டவனான நினைக்கிறதோ, அதிகாரம் கொண்டவனான நினைக்கிறதோ, ஆரோக்கியம் கொண்டவனான நினைக்கிறதோ, வாழ்பவனான நினைக்கிறதோ, எல்லா நினைக்க வைக்கிற அத்தனையிலையும் வந்து அவன் மையம் கொண்டிருக்கான். அந்த நினைக்க வைக்கிற இடம், எக்ஸாக்டா நடக்கிற இடம் புத்தி. அது வந்து இப்ப வந்து ஒரு மாட்டு இனம்னு ஒரு மாட்டு இனம் தனியா தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாட்டு இனத்தினுடைய ஒரு குணாதிசயங்கள் வந்து ஆட்டு இனத்திலிருந்து வேறுபட்டிருக்கு, யானை இனத்திலிருந்து வேறுபட்டிருக்கு, முயல் இனத்திலிருந்து வேறுபட்டிருக்கு, அப்படி வேறுபட்டிருக்குல்ல. அதே போல இப்படி வந்து அவைகள் கூட அந்த இனம்னு சொல்றோம், அந்த இனத்துல கூட மாடுகளுக்குள்ள மாடு வித்தியாசங்கள் இருக்கு. போருமா? அங்கேயும் அந்த குண சம்பந்தமான மூன்று குண சம்பந்தமான மனம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை விட பவர்ஃபுல்லா ஒரு மனிதன் கிட்ட அவன் அந்த கோர்ஸுக்கு அவனுடைய வாசனைகள் அவனை அதுக்கேத்த மாதிரி குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வைக்குது. அந்த பிறவிக்கு அந்த மாதிரியான உடல் அமைப்பை தேர்ந்தெடுக்க வைக்குது. அவனுடைய ஒவ்வொரு செல்லுமே கட்டப்படுவது அவனுடைய வாசனை திரட்சிகளால். அந்த வாசனை திரட்சிகள் டைரக்டா செல்லுபடியார எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் வந்து புத்தியில, அது செல்லுபடி ஆறவன் இரட்டை உணர்ச்சிகள். நல்லதனம்னு அவன் அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் புத்தி அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தான்னா அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் முகபாவனையில் இருந்தா அவர் நல்லவர் அப்படி இருக்கும். கரெக்டா? அவனோட ஐடியா தானே அது. இப்ப சின்ன குழந்தைங்கிட்ட மீசியின் தாடியுமா குருவுமா போனா பார்த்த உடனே கதறி எழுதுறோம் இல்லையா? என்னமோ பயம் இருக்கு இல்ல அதுக்கு. அதே போல நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து வளர்ந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி புத்தியால, ஆனா இந்த மாதிரி வாசனைகள்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாசனைகள் வந்து இரட்டைகளா கோர்ஸ் எடுக்கிற இடம் வந்து புத்தி. புத்தி இயக்கம் இரட்டை உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா இங்க வந்து அதே எண்ணுபவனை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எண்ணுபவன் மையத்துல எண்ணுபவனா இருக்கிறது நான். அதை அந்த நானை வந்து நான் வந்து நிறைய வச்சிருக்குங்க. ஃபுல் அதான் சொல்றேன். ஒரு அவங்க வந்து அந்த படத்தை போடுறாங்க, இப்போ டிவிடி பிளேயர்லேயோ இதுலேயோ ஒரு புது படத்தை போடுறாங்க, ப்ரொஜெக்டர் ரூமில் போடுறாங்க. இன்னும் ஒளி பாய்ச்சப்படலை, ப்ரொஜெக்ஷனுக்கு அது வரலை, அடங்கி இங்கே கிடக்கல. அந்த மாதிரி வந்து நான் வந்து தனியாக பவர்ஃபுல்லாக அந்தந்த வேகங்கள் கொண்ட இரட்டை உணர்ச்சிகளை வச்சிக்கிட்டு இருட்டில் இருக்கு. இருட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, தூக்கம் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையா கன்சீவ் ஆகிறதும் வந்து தூக்க மாதிரியான இருக்கிற இடத்துல இருந்து, அதாவது வெட்ட வெளியிலேருந்து மொத்த காஸ்மிக் இது உயிர்கோள மண்டலத்திலேருந்து அந்த குழந்தை, அதுக்கு ஏதோ பேரை இட போறாங்க, நாமகரணம் பண்ண போறாங்க. அதாவது பிறந்த 270 நாளுக்கு பிறந்த பிறகு அடுத்த 10வது 15வது நாளுக்கு நாமகரணம் பண்ணி அது பெரிய நல்லவனா வருதோ மகானா வருதோ இல்லாட்டி பெரிய போக்கிரியா வருதோ, எல்லாத்தினோட வாசனையும் அதுக்கு முன்னாடியே இருக்கு, பிரபஞ்சம் பூரா இருக்கு. ஆனால் அது டிரா பண்ணுற இடம் அந்த இடத்துல எங்க, அந்த ஒரு செல்லுக்குள்ள அது டிரா பண்ணுது. அந்த ஒரு செல்லுக்குள்ள அதை டிரா பண்ண வைக்கிறது வந்து நான். அப்போ வந்து அது புத்தின்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் என்ன சொல்றாரு, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் மாதிரி இருக்குன்றாரு. புத்தின்னா கிளியரா லோக்கலைஸ்டா இருக்கு, மனத்துக்கு நடுவுல மையப்பகுதியில். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000 பிளேன் வந்து இறங்கி ஏறி போகிற இடத்துல வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் ரூம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கேருந்து ரேடாரில் கண்காணிக்கிறாங்க, ஒவ்வொரு ரன்வேவாக கிளியர் பண்ணுறாங்க. இதை நீ டேக் ஆஃப் இங்கேருந்து பண்ணு, நீ இங்கேருந்து இறங்கு அப்படின்ட்டு வானத்தில் இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க, லேண்டில் இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் வந்து அறுவை வழியில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு செல்லை மாறின உடனே புத்தி இயக்கம்லாம் வந்துடுது. புத்தி இயக்கம்லாம்
அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற ரேடார் மாதிரி, அதுலேருந்து தான் அவங்க எல்லா சிக்னல்ஸும் கொடுக்குறாங்க. பறந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க, தன்னுடைய வெளியில பறந்துக்கிட்டு இருக்கிற பிளேனுக்கு. புரியுதா? சென்னை ஏர்போர்ட்ல இறங்காமையே ஒரு பிளேன் வந்து மலேசியாவுக்கு போகலாம் துபாயிலேருந்து. அப்படி போயிட்டு இருக்குன்னா இங்கிருந்தே அவங்க கொடுக்குறாங்க, ஓகே யுவர் ட்ராக் இஸ் ரைட், ஓகே பாயிண்ட் ஏர், பாயிண்ட் ஏர், பாயிண்ட் ஏர், பாயிண்ட் ஏர். அது கொடுக்கறது கூட அவங்க வேணும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரோல் ரூமும் வேணும் இல்லை. ஒரு ரேடார்னுடைய ஆர்பிட்டை விட்ட பிறகு அடுத்த ரேடார் பிக்கப் பண்ணுறது இல்லை, அடுத்த ஏர்போர்ட்னோட ரேடார். அதை போல வந்து ஒரு உடல், லொக்கேஷன் கொண்ட புத்தி மன இயக்கங்கள் கொண்ட ஒரு உடல், அது லொக்கேஷன்ல இருக்கு, ஆனால் அதை சுவிச் ஆன் பண்ணுறது வந்து நான். நம்ம என்ன நினச்சிருக்கோம், என்னைக்கோ ஒரு நாள் சுவிச் ஆன் பண்ணோட முடிஞ்சு போச்சு. இல்லை, க்ஷணத்துக்கு க்ஷணம் சுவிச் ஆன் பண்ணிட்டு இருக்கு. பிறந்தவன்கிட்ட ஃபர்தரா தாட்ஸ், இன்னைக்கு வந்து அடுத்த இஷ்யூவை, அடுத்த உணர்ச்சியை புத்தியில இருக்கிறது வந்து தவிச்சிட்டு இருக்கிறத வந்து இல்லை, இது எப்பாடுபட்டாலும் நம்ம அடையணும் அந்த கான்ட்ராக்டை அப்படின்னு வெறி கொண்டு எழுவது அகந்தை. அகந்தை நான், ஓகேவா? சிகரேட்டிவா ஒரு சிக்னல் டவர் மாதிரி இருக்கிறது, மொத்த சிக்னல்ஸும் வர்றது அந்த டிஷ்ஷு. ஆனால் ப்ராசஸிங் இப்போ வந்த இம்மிடியட்டாக ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்த சிக்னலை அந்த மொபைல் ஃபோனுக்கு டக்குன்னு கனெக்ஷன் கொடுக்கறது வந்து புத்தி, ஒரு ரிசீவிங் காலுக்கு. அதே மாதிரி சென்டிங் சிக்னலுக்கு, நீங்கள் இங்கேருந்து பண்ணுறீங்க, இப்போ நம்ம கீழ்பாக்கில் இருக்கோம், இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு டவர் இருக்குது, அதில் தான் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் கனெக்டட்னா, நான் இப்படி அழுத்தினேன்னாலே உடனே இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது இது மனம், ரிசீவ் பண்ணுறது வந்து புத்தி. புரியுதுங்களா? அங்கே தேக்கி வச்சுக்கிட்டு மனத்தில் வச்சுக்கிட்டு பீம் பண்ணுது உடனே. எந்த ஃபோனுக்கு நீங்கள் அடிக்கிறீங்களோ அடுத்த ஸ்பிளிட் செகண்டில் அந்த ஃபோன் வந்து பெல் அடிக்குது. புரியுதா? இதை விட ஸ்விஃப்ட் வந்து பர்த்து. ஒவ்வொரு செல் பர்த்தும் சரி, எண்ணமும் எண்ணமாக பறக்கிறதும் சரி, புத்தியில் உணர்ச்சியாக மாறுறதும் சரி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு தருணங்களில் உணர்ச்சிகள் வந்து பலவிதமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். கரெக்டா? அன்கன்ட்ரோலபிளாக பேசி தீர்த்து தான் ஆகணும்டான்னு உள்ளேயாவது பேசுவோம், வெளில பேச முடியலனு உள்ள பேசிட்டு இருக்கோம். வெளியில் காமிக்க முடிஞ்சதுன்னா வெளியில் உணர்ச்சி மையமாக காமிச்சு ருத்ர தாண்டவம் ஆடை வச்சிரும், ஆடை வச்சிரும். சரிதா? அடைய வேண்டியதை அடைய வச்சிரும். அவ்வளோ ப்ரெஸ்ஸிங்காக சிக்னல்ஸ் ஆர் ஆல் வெயிட்டிங். அப்படி அப்பேற்பட்ட பேக்கேஜை வச்சிட்டு இருக்கிறது நான். அது எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் எல்லாம் வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட டேட்டா ஆபரேட்டிங் சென்டர் மனம், தனி மனம். புரியுதா? நானும் இந்த மனமும் அதனுடைய புத்தியும் எல்லாமே சேர்ந்து காஸ்மிக் மைண்டில் இருக்கு. ஆனால் காஸ்மிக் மைண்ட்லேருந்து ஒவ்வொரு செகண்டும் அதை ட்ரா பண்ணுறது வந்து நான். உருவேத்திக்கிட்டே இருக்கும் மனம் மூலமாக. புரியுதா? பிறந்த குழந்தை உடனே பேசுறது இல்லை, அதுக்குன்னு வந்து அது வந்து அதனுடைய மனம் இல்லாமல் இல்லை. மனம் இருக்கிறதுனால தான் அது கன்சீவே ஆச்சு, கன்செப்ஷனுக்கே வந்தது. புத்தி இருக்கிறதுனால தான் அந்த நான் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் தான் அங்கே புத்தியாக அங்கே மாறி இருக்கு அந்த குழந்தையா. ஸோ அதனுடைய ட்ரெய்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக், பிஹேவியர் எல்லாமே பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே தெரிய ஆரம்பிச்சு. நீங்கள் வந்து ஒரு வெட்டார வெளியில் ஒரு கிரவுண்டு வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் ஓலை குடிச்ச போடுறீங்க, இல்லாட்டியும் வந்து ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறீங்க. பில்டிங் கட்ட ஆரம்பித்த உடனே வெளி கிளைமேட் வேறு, உள் கிளைமேட் வேறு இல்லை. கரெக்டா? வெளியில் ஒரு 2 டிகிரி ராத்திரியில் கம்மியாக இருக்கும், அது 2 டிகிரி ஜாஸ்தியாக இருக்கும் உள்ள. கரெக்டா? அதே மாதிரி வெயில் வெளியில் ஜாஸ்தியாக இருக்கும், உள்ளே வந்தீங்கன்னா நிழலாக இருக்கிறதுனால 2 டிகிரி கம்மியாக இருக்கும் இல்லை. அதே போல் வந்து உடல்னு ஒன்றுத்த காஸ்மிக் மைண்டு ஒயாம எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தன் எதை ரியலைஸ் பண்ண போறான், காஸ்மிக் மைண்டை ரியலைஸ் பண்றானா, இந்த மைண்டை ரியலைஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவனே எல்லாம். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற எண்ணமே வந்து ஆன்மபொருள் பொறுப்பா. இங்க பார்த்துட்டான்னா காஸ்மாஸே முடிச்சிடுறான். புரியுதா? இதுதான் புத்தியினோட இயக்கம். பாருங்க, புத்தி இயக்கம் இரட்டை உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருக்கேன், இந்த நான் வந்து மையம் கொண்டிருக்கு, அது வந்து புத்தியில உணர்ச்சியா இருக்கு, அப்புறம் இங்கே எண்ணுபவனாகவும் இருக்கு. அதுக்கே இதே பேர்கள் இதெல்லாம், உணர்ச்சி மயமான நான் எண்ணுபவனாக மையம் கொண்டிருக்கு. இதுல வந்து நான் வந்து வெளியிலேருந்து வந்துட்டு வந்துட்டு போகுது,
அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி ஆனா நம்ம டெட் பாடி. எல்லா ப்ராடக்ட்லயும் நம்மளும் ஒரு ப்ராடக்ட், டெட் ப்ராடக்ட், கரெக்டா? உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்றாருல்ல, இறப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. தூக்கம் என்ன அர்த்தம்? எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் பூரா சுயறிவு இல்லையே. சோ நம்ம கிட்ட சுயறிவு ஜொலிக்கணும்னா நான் இறங்கணும், நான் வந்து மனத்தெல்லாம் ஆன் பண்ணணும், சுவிச் ஆன் பண்ணணும். காஸ்மிக் மைண்ட்ல இருந்து தனியா இறங்கணும். ஆனா ஒவ்வொரு செகண்டும் இறங்கிட்டு இருக்கு. ராத்திரி தூக்கத்திலையும் தூக்கமயமா இருப்பது நான் தான். அதுவும் பேக்கேஜ் பேக்கேஜ் ட்ரிப் போருமா? ஏன்னா அதுவே தான் சஃபர் பண்ண போகுது. எழுந்து ஒரே யோசிச்சு உணர்ச்சி மயமா போராடி அனுபவிச்சு எதிர்பார்த்து ஏமாந்து எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் போட்டு நொந்தேன் கெட்டேன், என்ன கெடுத்தாங்க, உலகம் கெடுத்தது, அது கெடுத்தது, கடவுளே இல்லையா, ஆத்திகம் நாத்திகம் எல்லாம் வேற வரும் இதுல. புரியுமா? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னா, கண்ணு வச்சுட்டு இருந்தாதான் அவருக்கு எல்லாம் தெரியும். புரியுதா? இவர் இல்லாதப்பவே அவர் உள்ள இருந்துட்டு இருக்காரு. புரியுதா? இந்த கண்ணு இல்லையான்னு கேட்கிறவர் இல்லாதப்பவே அவர் இருக்காரு. அவர் இல்லாம வந்து வெள்ளியும் வர முடியாது. புரியுதா? சோ மூணு உடல்களா அவனை விழிக்க வைப்பது கூட வந்து நான். அதனாலதான் நேரடியா பகவான் என்ன சொல்றாருன்னா, நேர வந்து நான் உதிக்கிற இடத்துக்கு போயிடு. அதுதான் மனம் உதிக்கிற இடம், அதுதான் புத்தி உதிக்கிற இடம், அதுதான் பிரபஞ்சமும் உதிக்கிற இடம், அதுதான் தனிமையே உதிக்கிற இடம். அந்த இடத்துல போய் பக்கத்துல நிக்க பழகிக்கொள். ஓகேவா? அதனாலதான் சுத்தி வர பாத்தீங்கன்னா இரட்டை உணர்ச்சிகளை மொத்தம் போட்டிருக்கேன் இந்த படத்துல. வளமை ஏழ்மை, நல்லது கெட்டது, நட்பு பகை, பயம் தைரியம், ஆன்மீகம் ஆத்தீகம் நாத்தீகம், ஆன்மீகம் லௌகீகம், மானம் அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, சுகம் துக்கம், பகல் இரவு, ஆண் பெண். போருமா? இதெல்லாம் கோடி அனந்த கோடி இருக்கு. ஏன்னா மனம் அவ்வளவு படைச்சிருக்கு, அவ்வளவு படைச்சிருக்கு. ஏன் மனம் மனம் சொல்ல முடியுதுன்னு நீங்க பாருங்களேன். இன்னொன்னு கூட பாருங்களேன், இதெல்லாம் நம்ம வந்து விளக்கறோம், சொல்றோம், ஆன்ம ஞானம் எல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கோம். அஞ்சு அறிவு வரைக்கும் பாருங்களேன், இன்னும் எண்ணத்தோட சேருது, வாழுது, தப்பான பொருட்களை சாப்பிட்றது இல்லை. புரியுதா? விஷச்செடியை போய் எந்த மாடும் போய் சாப்பிட்றது இல்லை, அதனோட ஸ்மெல்லேருந்து அது கண்டுபிடிக்கிறது. ஒரு நாய் வந்து தனக்கு வந்து அஜீரணம் ஏற்பட்டதுன்னா எதையோ இதெல்லாம் போய் புல்லெல்லாம் கடிச்சு தன்னைத்தானே வாமிட் பண்ண வச்சு சுத்திகரிச்சிக்குது, நாக்காலேயே நக்கி கொடுக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஞானமயமாகவே இருக்கு. ஆனா மனிதனுக்கு வந்து நம்ம வந்து இதை பார்க்கறதுக்கு தெரியாத அளவுக்கு அவன் டைட்டா அடைச்சிக்கிட்டு இருக்கான். சரியா? இப்ப வந்து நம்ம எத்தனாவது படத்துக்கு போனோம்? நாலாவதா? நாலாவது. நாலாவதுல பாத்தீங்கன்னா உணர்ச்சி மயமான சென்டர்ல பாத்தீங்கன்னா உணர்ச்சி மயமான அனுபவித்த நான் பாவங்கள் எண்ணுபவனாக இருக்கிறது. அனுபவித்தவைகள் எல்லாம் பாஸ்ட். ஒரு மீன் வந்து மீனை தான் குஞ்சா பொறிக்குது, ஒரு ஆமை ஆமையதான் கொஞ்சம் பொறிக்குது, அது அனுபவிச்சதுதான். அது என்ன நானா சுருங்கி கிடக்கும், என்ன மனமா எந்த புத்தி உணர்ச்சிகளா சுருங்கி கிடக்கும், அதனோட பிறவி தானே அதுக்கு அடுத்தது கிடைக்கும், அதுக்குள்ளே இந்த உற்பத்தி ஆறு கிடைக்கும். ஒரு செல்லு கூட நம்ம உடம்புல புதுசா பிறக்குதான், அது கூட பிறவி தான் ஆக்சுவலா. சோ அது அந்த தன்மையை கொண்டாதான் தானே இருக்கும். இப்ப நான்ற தன்மை எப்படி இருக்கோ, அதுக்கு கட்டுப்பட்ட மனம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றதோ, அதுக்கு கட்டுப்பட்ட உணர்ச்சி கொண்ட புத்தி எப்படி எங்கிட்டு இருக்கோ, அது பிரகாரம் தானே அந்த செல்லு கூட செல்லுனோட பிறவி கூட இருக்கும். சில க்ஷணங்களே இருக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட இது கிடையாது. நம்ம ஒட்டு மொத்தமா என்ன பண்ணிருக்கோம், மனம் மூலமா நேரடியா பிக்சடா எல்லா காட்சிகளா இருக்கா மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிக்சடா எதுவுமே இல்லை, எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த அசைந்து கொண்டிருக்கிற போர்சஸையும் கடந்து குவாண்டம் பார்ட்டிகிள்ஸையும் கடந்து இருக்கிற ஆன்ம பொருளை பார்க்கறதுக்கு மனத்தையே கடக்கணும். மனத்தை கடக்கிறது திருப்பி கஷ்டம் இல்லை, குரு தான் தேவை, புஸ்தகம் தேவையில்லை, குரு தான் தேவை. கை காமிச்சு தைரியமா உட்காரு, தூக்கம் மாதிரி சமாதியே இங்க பழகு, சும்மா இருந்து பழகு. உள்ள ஒத்தரும் இல்லை, இல்லாத இடத்துல நீ என்னத்த பண்ண போற, அதை உணர் ஃபர்ஸ்ட். இல்லாம காட்சிகள் அற்று வார்த்தைகள் அற்று இருக்கிற இருப்பு பெரிய இருப்பு. அந்த இருப்புக்கு முன்னாடி இவைகளுக்கெல்லாம் இருப்பே இல்லை. இது காணல் நீர் வந்து
பகல் 12 மணிக்கு தான் வரும், 5 நிமிஷமோ நம்ம இருக்கும். சூரியன் டில்ட் ஆயிடுச்சுன்னா கானல் நீரே மறைஞ்சு போயிடும், ஆனால் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்க மாதிரி காமிக்கும் கொஞ்ச நேரத்தில். அதே போல கயிற்றுல பாம்பு வந்து ஒரு மாதிரியான சாயந்தர சூழ்நிலையில அசையிற கயத்துல காத்தும் அடிக்கணும், ஒரு கிரே கலர்ல இருக்கணும், நிழிகிற மாதிரி இருக்கணும், லைட்டும் டிம்மா இருக்கணும், உனக்கும் வந்து அந்த அளவுக்கு விஷன் கிளாரிட்டி இருக்கக்கூடாது. அப்ப வந்து தத்துருவமான பாம்பு வந்து கயிற்றில் கற்பிக்கப்படும். அத போல வந்து இந்த நனவு பிரபஞ்சம் வந்து உணர்ச்சிகளை நீ நல்லா கூர்மையா பிரிச்சு பார்க்கல, ஆராய்ஞ்சு பார்க்காதனால சத்தியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் உன் உயிர் சத்தியமா இருக்கும், அதை காப்பாத்திக்கிற பயம் சத்தியமா இருக்கும். அது உலகத்துல சூறையாடப்படும் நினைச்சு உலகத்தையே பார்த்து பயப்படுற, நீ பிறந்த உலகத்தையே பார்த்து நீ பயப்படுற மாதிரி பண்ணும். அதனாலதான் இத உணர்ந்தாதான் வந்து எல்லா பயத்தையுமே கடக்கறான். அவன் பயமற்றவன் அவன் பிரேதா. இங்க பாத்தீங்கன்னா அனுபவித்த நான் பாவங்கள் தான் எண்ணுபவனா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட எல்லாம் பாஸ்ட், எல்லாத்துக்கும் பாஸ்ட், உங்களுக்கு மாத்திரம் இல்ல. நம்ம வந்து நம்ம சொல்றது வந்து மனுஷனுக்கு மாத்திரம் கிடையாது. ஒரு 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 பாம்பு பறக்கணும்னா அதுவும் பாஸ்ட், ஒரு புல்லு முளைக்கணும்னா பாஸ்ட், சூரியன் சுழண்டுட்டு இருக்கிறது பாஸ்ட் இல்ல. அந்த பாஸ்ட்ல சுழண்டன்றத பாஸ்ட்ல நம்மளும் பிறந்து அனுபவிச்சதுனாலதான் சகஜமா சூரியனை ஏத்துக்கிட்டு நம்ம மாட்டுக்க சூரியனை ஸ்கிப் பண்ணிட்டும் போறோம். பாஸ்ன்றோம் அந்த பாஸ்ட வந்து பாஸ் பாஸ் அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, எதுதான் உனக்கு தெரியுமேன்னு ஒருத்தரை கேட்டா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது ஒருத்தருக்குள்ள, புரியுதா? ஆனா இவ்வளவு நுணுக்கமா இருக்கு. இந்த ஆகாசத்திலேருந்து எல்லாம் பழகி 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 வந்ததுனால நம்ம உடலும் பழகி வந்ததுனால உடம்பே டேக்கன் ஃபார் கிராண்டட். அப்புறம் அந்த பெயர்லேயே போய் லாக் ஆயிருப்போம், அதை தாண்டி அந்த சொற்களை தாண்ட தெரியாது. உலகத்து பொருட்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அர்த்தங்கள் அதை கடந்து அதை பார்க்கறதுக்கு தெரியாது, சரியா? அதனாலதான் எல்லாமுமே பாஸ்ட், பிரபஞ்சம் பாஸ்ட்பா. நீ மத்தன நியூ வந்துட முடியுமா? ஒரு இதுல வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர்ல ஒரு தீவுல வந்து ஒரு குரங்கு வந்து வாழைப்பழத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே தோலோட சாப்பிட்டுருந்ததுதான். அது ஒரு தடவை வந்து ஒன்று வந்து அது மேலேருந்து கொலை கீழே விழுந்து மண்ணில் போனப்போ மண்ணில் இருக்குன்னு தெரிஞ்சு மண்ணிலேருந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து தண்ணியில் நதியில் அப்படி காமிச்சிட்டு தோலை உரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது இது வந்து சொல்லி கொடுக்கப்படாமையே எல்லா குரங்குகளும் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வெட்ட வெளி பூரா ஆகாசம் பூரா இருக்கிறது வந்து பழைய பதிவுகள், அனுபவித்த பதிவுகள், ஃபுல்லி மெச்சூர்டு. மெச்சூர்டுன்னா என்ன, மனுஷனா பிறந்தான்னா அவன் எலிஜிபிள் ஃபார் ஆன்மஞானம், அதுவும் ஈஸி. அதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்றது ஆன்மஞானம். இங்கே எல்லாம் பண்ணி பண்ணி தான் தொலைஞ்சு போட்டோம், சரிதா? அங்கே ஒன்றுமே பண்ணக்கூடாது, சரியா? ஸோ கம்ப்ளீட் சூரிய சந்திரர்கள்லேருந்து ஆகாசத்துலேருந்து எல்லாம் பாஸ்ட் பாஸ்ட். மீதி எண்ணம் எல்லாம் அதே தான் இருக்கு. இப்போ 5வது ஸ்லைடு போடலாம். அகந்தை அனுபவித்த நான் பாவ வாசனை பதிவுகளே புத்தி மனமாக விரிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு வார்த்தை நடுவில் இந்த ஒவ்வொரு சுத்தீவிர இருக்கிற அந்த இது மனித வடிவங்களுக்கு பக்கத்துல கொடுத்துருக்கேன், அனுபவம்னு கொடுத்துருக்கேன். எல்லா அனுபவம் அவனுக்கு ஆன்மீகமா இருக்கட்டும் லௌகீகமா இருக்கட்டும் வெளியிலேருந்து புத்தியில ஏத்திட்டு இருக்கான். அதனாலதான் பாத்தீங்கன்னா சர்வசகஜமா நம்ம எல்லாம் ஒரே ஆச்சரியப்படும், என்னமா பக்தியா பேசுறது குழந்தை, 4 வயசுக்கே போய் பூஜை அவங்களை போய் ஒரே இதெல்லாம் எல்லாம் பழகிறது. ஜஸ்ட் அந்த அப்பா அம்மா வந்து ஒரு சாக்கு, அவங்க சொல்ல வேண்டியதுதான், இவன் 4 மடங்கு பண்ணுவான். எல்லாம் பழக்கம், எல்லாம் பழக்கம், விசாரணை இல்லாத பழக்கம். பழக்க வழக்கம்னால என்ன அர்த்தம், எப்ப பழகுவோம், நம்மளை வந்து சந்தேகிக்கவே இல்லைன்னு அர்த்தம், மடத்தனமா ஃபாலோ பண்ணோம்னு அர்த்தம், அப்பதான் பழக்கம் வரும், கரெக்டா? முட்டாள்தனமா ஃபாலோ பண்ணா தான் பழக்கம் வரும், ஒன்றும் பழக்கமா வரும் இல்லையா? இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன, ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன் நான் யாரு? நீ சொல்லிக் கொடுக்குறாரு, என்ன சொல்லிக்கிற, சொல்லி கொள்ளு, கற்றுக்கொள்ளுபவன் எவன்? இது வந்து அட்லீஸ்ட் சந்தேகம் வரணும்ல,
சந்தேகமாவது இந்த அந்த அந்த ஜென்மங்களில் வந்து. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் வந்து இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்க போகுது, அவ்வளோதான், இரட்டைகளில் வரப்போகுது எல்லாருக்கும், எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் பாஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவன் நிற்க வேண்டிய தருணம் என்ன, ஒரு துன்பம் அவனை வாட்டும் பொழுது இங்கே இந்த துன்பத்தை அனுபவிப்பவன் எவன், கை காலா, அந்த எதிர்பார்த்த உணர்ச்சி வேகமா, அதுக்கு முன்னாடி உள்ள நினைவுகளாக எண்ணங்களாக பேசிக்கிட்டே இருக்கானே, வந்துடும் வந்துடும் எனக்கு கிடச்சிரும் கிடச்சிரும் கிடச்சிரும்ங்கிறதே கிடைக்காம போயிட்டே இருக்கு. வேற யாருக்கும் இப்போ வந்து குமுறல் மொத்தம் மிஞ்சுது அவனுக்கு, கிடைக்கல எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல. இதை அனுபவிப்பது எது, எண்ண லெவலில் அனுபவிக்கிறோமா, எண்ணத்து எண்ணத்துக்கு முன்னாடி உணர்ச்சி வேகத்தோடு அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுபவனா. அப்போ என்னென்னா அறியாமையில் தானே வெயிட் பண்ணுறோம், அறியாமையில் உடம்பா ஏதோ இடத்துல நின்று வெயிட் பண்ணுறோம், இல்லாட்டி காலத்தில் மாதக்கணக்கில் கோர்ட் கேஸ் முடியணும்னு வெயிட் பண்ணுறோம், ஞானம் அடையணும்னு வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு மேலே எழுந்த எண்ண ஓட்டங்களில் காலத்தையும் தேசத்தையும் சத்தியமாக்கி பண்ணேன்னா நீ எங்கே போய் முடியும், அது அது எல்லாமே போயாச்சு, இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, காலத்துக்குள்ள காலம் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் மூணு மாதம் கழித்து எனக்கு இது கிடைக்க போகுதுன்ற அந்த அந்த நாள் வந்து நம்பர் வெறும் எழுத்து, இப்போ வெறும் நினைவு தான், இன்னொரு எண்ணம் கரெக்டா. ஒரு ஏப்ரல் மாதம்ன்றது இந்த 2019 டிசம்பர் மாதத்தில் அது 4 மாதம் கழிச்சு, ஏப்ரல் மாதம்ன்றது என்றைக்கோ ஒரு நினைவு வார்த்தை உண்மையே இல்லையே, அதை வந்து ஒருத்தன் வேற பிடிச்சி நிற்கிறான், அவனும் உண்மை இல்லை போருமா. ஸோ எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது துக்கமும் கிடைக்காது, வெறும அனுபவம் மொத்தம் பஞ்சு போயிட்டு இருக்கோம். நான் ஏப்ரல் வரைக்கும் காத்திருக்கணும்னு நினைச்சேன்பா, ஆனால் பிப்ரவரியில் கிடைச்சிச்சுப்பான்னு உடனே சந்தோஷம் மாதிரி புரியுதா, அது ஒட்டி வெட்டி அடுத்த அனுபவம் 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 எல்லாம் அனுபவங்கள் அனுபவங்கள்லாம் என்ன, அது எங்கேயோ போய் நடக்கல, இதோ இப்போ நடக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து உள்ள அது எண்ணத்தில் எண்ணுபவனா, அப்பா நல்லபடியாக முடிஞ்சதுன்னு ஒருத்தன் ஆசுவாசமாக ஒரு விஷயம் முடித்து விஷயத்தை முடிச்சுட்டு எதிர்பார்த்தது ஈடேறின பிறகு அப்படி உட்காந்தன்னா கூட அப்படி ஒருத்தன் இருக்கானாப்பா, நீ ஆசுவாசப்பட்டதுக்கும் என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறதுக்கும் என்ன இருக்குது, கரெக்டா இப்படி இருக்கணுமா இல்லையா விசாரம். ஸோ அப்படி இருந்தது என்ன ஆகும், ஃபைல் ஓப்பன் ஆகாது, பதிவுகளே இருக்கு. அதாவது என்னன்னா சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அது அதை பண்றதுக்கே சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் வேணும், பண்றதுக்கு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், நீ வந்து சுப்ரீம் இன்டெலிஜென்டா இருக்கிறதுன்னு இன்னொரு மெத்தட் கிடையாது, பேசாம இருக்கிறது நடந்தா நடக்கட்டும் நடக்காட்டி போட்டு. உணர்ச்சியை வந்து பழக்க வாசனையில் என்ன பண்ணும், எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து, ஐயோ 2 மணி நேரம் தான் ஆச்சு, 4 மணிக்கு வரேன்னா, 2 மணி தான் வருது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் டிக் பண்ணி 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 நுணுக்கமாக தன்னைத்தானே அவஸ்தையை காட்படுத்தும். இதெல்லாம் எல்லா ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் அனுபவங்கள் வந்து ரூல் பண்ணி புத்தி மூலமாக உணர்ச்சி வயமாக்கி இன்ப துன்பங்களை மாற்றி 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 யார் அனுபவிப்பதுன்னு பார்த்தா நம்ம கோட்டை விடப்படும், புரியுதா. இதனுடைய இவென்ச்சுவல் லாஸ் என்ன, இப்படி 2000 வருஷம் ஓடி இருக்கு, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு உணர்ச்சியை பார்த்து முடிக்க வேண்டிய கம்ப்ளீட் ஆன்ம ஞானத்தை இந்த இதுவே போலி உயிர்னு ஒரே ஒரு ரிசல்ட் கொடுத்தாச்சு. இது போ அகந்தையினால் கட்டப்பட்ட உயிர், இது ஒரே எண்ண ஓட்டமாக தான் இருக்கும், உணர்ச்சி ஓட்டமாக இருக்காது, ரத்த ஓட்டம் இல்லை, அது இந்த ரத்த ஓட்டத்தை தான் இவங்க காப்பாற்றுறாங்க கரெக்டா, இந்த மூச்சு ஓட்டத்தை தான் இவங்க நிறுத்தக்கூடாதுன்னு அத்தனை சயின்சஸும் கரெக்டா கடந்த 300 வருஷத்தில் என்ன போராட்டம், இப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், நான் காப்பாத்திடுறேம்மா, காப்பாத்தப்பட்டவர் யாருமா அவருக்கு தெரியுமா, காப்பாத்தினா நான் யாருமா எனக்கும் தெரியாதுமா, மொத்தமா நம்ம எல்லாரும் காப்பாத்து ஒருத்தர காப்பாத்தின் இருக்கோம்மா, இது என்ன காப்பாத்தல், கடைசியில் எல்லாரும் போயிட்டே இருக்கோம் அழுதுண்டே போறோம், காப்பாத்தின டாக்டரும் அழுதுண்டே போறாரு புரியுதா, என்னைக்கு ஒரு நாள் அவரும் அழுதுண்டே போனோம், இது போகுது. நல்லா இருக்கும்போது உட்காந்து பட்டிமன்றம் நடத்தி இது விசாரிச்சிடலாமே, பகவான் என்ன சொல்றார், நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும்
நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண். நுண்மதியா நீ இத பத்தி விசாரம் பண்ணணும்னா குரு சன்னதி வேணும். நீ ஃபஸ்ட்டு தாபம் கொண்டிருக்கணும். நான் அடுத்த யோசனையை நான் பண்ண மாட்டேன், அடுத்த உணர்ச்சி மயத்துக்கு நான் ஆட்பட மாட்டேன், என் சொரூபம் எனக்கு தெரிஞ்சாகணும், நான் அதுக்குள்ள ஸ்டெப் இன்னே பண்ண மாட்டேன், ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டெப் இன்னே ஆக மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவனுடைய தீவிரமாக அப்படி இருக்கணுமா இல்லையா, உத்தமமாக இருக்கணுமா இல்லையா, அதுதான் அவன் சொல்கிறார். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் விசாரி அப்படின்றார். பார், பாருன்னு அர்த்தம். இந்த பார்க்கிற பார்வை ஆக்சுவலா ஆன்ம பார்வை தான் பார்க்க முடியும். நீங்க வந்து இப்போ உங்க அண்டர்கோ பண்ற எந்த ஒரு உணர்ச்சியும் நீங்க பாத்தீங்கனாலே அது ஆன்ம பார்வை. உங்களிலேருந்து தாங்க உங்க உணர்ச்சி வந்து உங்களாகவே நீங்களாகவே இருந்த உணர்ச்சி. வழக்கமா வந்து ஒரு வெயிலுக்கு நீங்க அழுத்துப்பீங்க வச்சுங்க, வெயிலும் செமத்தி அடிக்குது, நீங்களும் அழுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த உணர்ச்சியை வந்து அழுத்து கொள்பவன் யார், அவ்வளவுதான். இதை ஆக்சுவலா நான் ஏன் உள்ள பேசுறேன் நினைக்கிறேன், என்டார்ஸ் ஏன் பண்ணேன் அழுப்ப, வெயிலையும் என்டார்ஸ் பண்றேன், என்னுடைய அழுப்பா அதை வச்சுக்கிறேன். இப்படி என்டார்ஸ் பண்றவன் யார், இவன் ஆழ்ந்த உறக்கத்திலையும் இல்லையே, வெயிலுக்கு தெரியாது என்ன வருகிறேன்ட்டு, புரியுதா, இந்த உடம்புக்கும் தெரியாது. ஆக்சுவலா உடம்ப பத்தி பேசுறது வந்து எண்ணம், எண்ணத்துல வெயிலும் கிடையாது குளிரும் கிடையாது, கரெக்டா. ஆனா நான்னால வெயில் வந்து பகையாக நினைக்கப்படும் போது, அலுப்பு கொண்ட ஒரு நிலையாக நினைக்கும் பொழுது, வெறுக்கத்தகுந்த நிலையாக நினைக்கும் பொழுது உடம்பும் வெயில்னால கொதிக்குதா இல்லையா. சோ எல்லாம் வந்து ஒரே திருடனால பிரபஞ்சமும் உற்பத்தி ஆகி இன்ப துன்பங்களும் மாறி மாறி அவாம அவாமனு காட்படுறான். என்ன எண்ணத்துல சூடும் கிடையாது குளிரும் கிடையாது, உடம்புக்கு எண்ணம் தெரியாது, இதுக்கு எண்ணம் கிடையாது. நீ சொன்னேன்னா அது சூடாயிடும். இதுதான் ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கோசரம் அவன் ரொம்ப அந்த ஹீரோயினி வந்து வெகுண்டு போய் என்ன பண்ணுவான், அவன் அந்த வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு பையன் மேல தண்ணி எடுத்து ஊத்திட்டு போடா செத்து போடா உனக்கு தான் இது பண்ண தெரியுமா அப்படின்னு ஆசிட்டை கொட்டிட்டேன்னுவா. அவன் அந்த ஆசிட்ன்ற வார்த்தையினாலே ஆவும் ஆவும் தெரிப்பான், தண்ணி தாண்டா இழந்து போடான்னு வா அப்புறம், புரியுதா, ஒரு சொல்லுல மாறுறதா இல்லையா. இங்க நடக்கிற பிரபஞ்சத்தில் நடக்கிறது வார்த்தைகள் எல்லாம் சொல்லுல கோபம் வருதா இல்லையா. வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன், வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன்ற ஒரு வார்த்தை, அந்த சிம்பிள், அந்த இடம், அந்த கல்லு, அந்த மண்ணு சொன்னாலே இங்க பதிக்குதா இல்லையா. இதெல்லாம் அப்படின்னா எங்கேயோ ஏற்றப்பட்டது தானே, புரியுதா. சோ அந்த ஏற்றப்பட்ட அந்த இடம் வந்து ஜஸ்ட் சகஜமா சும்மா இருந்து 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 உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சக்தி வந்து இதை கேட்கறது மூலமா அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, எப்படி கிடைச்சாலும் அது கிடைச்சாலே பெரிய பாக்கியம். அந்த பார்வை ஒண்ணுதான் குறுமைப்படும், பார்த்தா அந்த இன்பமும் இருக்காது, அந்த துன்பமும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, அடுத்த புலம்பல் இருக்காது. ஆக்சுவலா உங்க வாசனை அவ்வளவு வேகமா இருந்தா புலம்புவீங்க, ஆனா உண்மையில இல்ல, உண்மையில எங்கேயும் எதுவுமே இல்லை, தோற்றத்துக்கே வரல, ஆன்ம பொருளை தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம மனம் அடங்காததுனால உலகத்தோட சேர்ந்து நம்மளும் குதியாட்டம் போடுறோம். நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழுவன்றார், புரியுதா. நான் மூலமா தான் அந்த சிக்னலை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி இந்த உடம்பா மாத்தறது, மனமா மாத்துறது, அந்த அலுப்பா மாத்துறது, அந்த இன்பமா மாத்துறது, அந்த உணர்ச்சியா மாத்துறது. பட் மாத்துறதுக்கு முன்னாடி போய் நிக்கலாம், நிக்கலாம், சாதகத்துல இதெல்லாம் தெளிவாயிடும். பார்க்க 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 எல்லாம் விழும், நல்லா தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்துடுதுன்னு தெரியும், ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் மைண்டுன்னு தெரியும், மைண்டு தான் உலகம்னு தெரியும், சரியா. இதுதான் வந்து இந்த அஞ்சாவது ஸ்லைடு. அஞ்சா சைட்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், உணர்ச்சி மயமான அனுபவித்த நான் பாவங்கள் எல்லாம் பாஸ்ட். இந்த மாதிரி இரட்டை இரட்டைகளா அவைகள் இருந்து அதுக்கு முன்னாடியே போலாம். இப்ப நிறைய பேர் நம்மள கேள்வி எல்லாம் கேட்கறாங்க,
ஒரே காம உணர்ச்சி எங்களை போட்டு அலக்கழிக்குது. எல்லாம் உலகளாவிய பிரச்சனை இது. காமம், காமம், மோகம் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, ஆனால் வந்து அவ்வளோ அற்புதமான மருந்து. ஒன்ஸ் ஒன்று பார்க்கப்பட்டதுன்னா ஜென்மாந்திரத்துக்கு அது வரவே வராது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மாதிரி மோகத்தினால அலையிறவரோ காமத்தினால அலையிறவரோ ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே போனார்? ஐயோ, இல்லை இல்லை, அவரோட கற்பனையான அந்த பெண் எங்கே போனா, இல்லாட்டி அந்த கற்பனையான அந்த ஆண் எங்கே போனான்? இவனோட நான் வாழணும், இவளோட நான் வாழணும்னு நினைக்கிற அந்த நினைப்புகளாக கொண்ட அந்த காமமும் மோகமும் உடல் கொண்ட நானா, அந்த நான் வந்து எழுந்துக்கும் போதே அவளை பற்றிய நினைப்பு, அவனை பற்றிய நினைப்புனால தானே பெருகிக்கிட்டே இருக்கு. இது இவள் இல்லாமல் நான் வாழ மாட்டேன், இவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன்லாம் அது அந்த அளவுக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டு நான் வந்து அசுரத்தனமாக பிஹேவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் பார்க்குறவனுக்கு இது எப்படி நடக்கும்? உள்ள வந்து ஓயாம வந்து தன்னைத்தானே மனத்தில் தோன்ற எண்ணங்கள் மூலமாக எண்ணுபவனை பார்த்தாலும் சரி, உணர்ச்சிகள் மூலமாக உணர்ச்சி மயமானவனை பார்த்தாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் உரத்து இந்த குரூப்புக்கும் பேசுனா இந்த குரூப்புக்கும் உள்ள பேசுனா அவன் நான் அவனையே பார்த்தாலும் சரி, என்ன ஆகும்? ஆக்சுவலாக எல்லாம் இந்த காக்கா கூட்ட மாதிரி போயிடும். ஒரு க்ஷணம் தான் ஆக்சுவலாக சாதகம், எல்லாத்துக்குமே சாதகம் ஒரு க்ஷணம் தான். இது ஆன்ம ஞானத்துக்கே சாதகம். லௌகீக விஷயம், இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான மனத்தினுடைய நிலைகள், இதெல்லாம் சர்வசாதாரணமா போக்கிடும். சரியா? அது ஏன் வருதுன்னா கூட பாஸ்ட், பாஸ்ட், கம்ப்ளீட் பாஸ்ட். பார் ஹவுஸ் லைட் போடும். பார் ஹவுஸ் லைட்ல நட்ட நடுவில் ஒரு சாப்பா குத்திட்டோம். எவ்ரிதிங் இஸ் ஓல்டு, பதிவுகள், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், டெண்டன்சிஸ், வாசனைகள் அப்படின்னு கொடுத்துருவோம். ஏன்னா இது உனக்கு மாத்திரம் இல்லைப்பா, நீ பிறந்திருக்கிற அந்த அந்த வீடு, அந்த ஊர் பேர், அந்த அப்பா அம்மான்னு நினைக்கிற நினைப்புகள், அந்த தேசம் நினைக்கிறது, அந்த இந்த கொள்கைகள் நினைக்கிறது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை நினைக்கிறது, கம்ப்ளீட் பிரபஞ்சத்தோட நீ திறமை இல்லாதவனாக இருக்கிறது, திறமை இருக்கிறவனாக இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறவனாக இருக்கிறது, ஒன்றும் சம்பாதிக்க இல்லாதவனாக இருக்கிறது, கம்ப்ளீட் ஆணு பெண்ணு ஆகாசமே பதிவுப்பா. நீ அந்த பேரில் சகஜமாக சர்வசகஜமாக நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கணும். அந்த வீட்டையும் 10 வீடுகளை மாற்றணும், 100 வீடுகளை மாற்றணும் ஒரு ஜென்மத்துக்குள்ள அப்படின்றது முதல் கூட எல்லாம் இது எங்கேயோ நடக்குது. ஆன்ம பொருளுக்கு எங்கேயோ வெளியில பிரபஞ்சமே, பிரபஞ்ச நிகழ்வுகளை எங்கேயோ கனவு மாதிரி நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து நனவு நிலையே வேனிஷ் ஆயிடுது தூக்கத்துக்கு போனா. நனவு நிலைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் புல்லு பூண்டு கூட தூங்குது. எல்லாத்துக்கும் அதுக்கே தட்சணம். இப்போ வந்து ஒரு ஒரு எறும்பு வந்து சில நாட்கள் வாழுதுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது, ஒரு 15 நாள் வாழுதுன்னு வச்சுங்களேன், 15 நாள் அதுக்கும் ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்கும், அதுக்கும் ஒரு கனவு ஸ்டேட் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு யானைக்கும், யானை வந்து 150 வருஷம் வாழுமா, 150 வருஷத்தில் வந்து அதுக்கும் தூக்க நிலை இருக்குது, கனவு நிலை இருக்குது, அதுவும் கனவு காணுது. எப்படி வேணால் கனவு காணும், என்ன வேணால் வரும். ஸோ எல்லாமுமே வந்து மனத்தினால தான் பிரபஞ்சம். அந்த மனத்தை விசாரிக்க கூடியவன் மனிதன் ஒருவனே ஒருவா. ஏன் அந்த மனம் இருக்கணும்னா நீ விசாரிக்காம விட்டதுனால இருக்கு, விசாரிக்காம விட்டதுனாலதான் இருக்கு. ஏன்னா இங்க சாதகமும் இல்லை. சாதகம் என்ன, என்னவா இருக்கணும் இங்க இப்ப சொல்ற சாதகம் எல்லாம் பயங்கர கூட்டிச்சவராயிக்கணும். ஏன்னா அவங்க மனத்தை பத்தியே பேச போறது இல்லை. அவங்க இந்த உங்களுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையில நீ இப்போ 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீன்னா உனக்கு 75,000 ரூபாய் ஆளோட போட்டி போடணுன்றதுக்கு தான் நீ அந்த ஆசிரமத்துக்கே போயிருக்க. நீ தியானத்துக்கு எதுக்கு போயிருக்கேன்னா உள்ளூர நிறைய இருக்கு, கொண்டாட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஆம்டியானை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இன்லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அவுட்லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃபீஸில் எப்படி சூப்பர் சீட் பண்ணலாம், எல்லாம் கிரீடு தானே. உள்ளுக்குள்ள தனித்தனி பவரை வந்து இவரால் எதனா பண்ண முடியுமா? 1 time 50,000 ரூபாய் கட்டு இவர்கிட்ட இந்த ஆசிரமத்துக்கு, அவர் என்னென்னமோ மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. மூச்சு பயிற்சி நீ எங்கே பண்ண போகிறோம், மனக்கற்பனை தானே, அவரோட மனக்கற்பனை அது.
அவரோட மனத்தையே அவர் வெளியிலேருந்து டிராப் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியல கரெக்டா, அவருக்கே சிக்னல் வந்து வந்து போயிட்டு இருக்குன்னு தெரியல. 24 hours எலக்ட்ரிசிட்டி அவருக்கு இல்ல, ஆன்மஞானம் இல்ல, புரியுதா, ரியலைசேஷன் நடக்கலங்க. அப்படின்னா அவரும் பாதிக்கப்பட்டவர், அவர் உன்னை விட கொடுமையா பாதிக்கப்பட்டிருப்பாரு. உன்னை விட அவர் வந்து கூட்டத்தை வந்து இந்த மாசம் வந்து 1000 பேர் வந்தானே, அடுத்த மாசம் அட்லீஸ்ட் 1100 பேர் வரத்துக்கு இன்னும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கும் வெளியில தான் இருக்கு எல்லாம், எண்ணங்கள் மூலமா இருக்கிற பணத்துல இருக்கு, எண்ணங்கள் மூலமா இருக்கிற கூட்டத்துல இருக்கு, எண்ணங்கள் மூலமா இது மூலமா அரசியல்ல கிடக்கிற செல்வாக்குல இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோ இல்லாட்டி அந்த மினிஸ்டரோ லேண்ட் மினிஸ்டரோ எப்படி நம்ம அதிகாரத்தை வச்சே நம்மளுக்கு ஒரு பட்டாவை கொடுத்துட்டு போக போறாருல இருக்கு. இப்படிதானே அவரும் இருக்கும், இங்க 1500 பேர் வேணும்னா எனக்கு 100 5 ஏக்கர் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி தானே அவர் பத்தி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறவர் எப்படி வந்து இது பழைய பதிவுகள்னு அவருக்கு தெரியாம எப்படி அவர் பண்ணாருன்னா தப்பா தானே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு மேல வரவனையும் ஏற்கனவே அவன் குழம்பி கிடக்கான், அவனை இன்னும் வந்து எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஓடுன்னு தானே சொல்லுவார். அவரு என்ன மாதிரி நீயும் மாறுன்னு தானே சொல்லுவார். உனக்கு உன் ஆபீஸ்லயே சம்பளம் ஏறல இல்லாட்டி அடுத்த ப்ரமோஷன்லயே வரல, ஏன்னா பேசாம நான் உனக்கு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறேன், நீ ஒரு 10 ஆளை பிடிச்சிட்டு வா, புரியுதா, 50,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா ஒரு 20,000 ரூபாய் நீ வாங்கிக்கோ, அவங்க ஒவ்வொருத்தரும் 50,000 கொண்டு வருவான்ல அப்படின்னு அதையும் வியாபாரமா தானே பார்த்துவார், டீலா தானே மாறும். ஏன்னா இவர் ஒரு ஆளா இருக்காரா இல்லையா சொல்லி கொடுக்குறவர். ஸோ வரவெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை தானே, அவனுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கோர்ஸ் கத்து கொடுத்து அவனையும் எம்பவர் பண்ற மாதிரியும் அவன் மூலமாகவும் தானும் அனுபவிக்கா இதுவாது யாருன்னே கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் சர்வசாதாரணமா நிலா காஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆன்ம பொருள். இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த கூத்துமே இல்லை, அதுவும் இந்த ஆசிரம கூத்தெல்லாம் அடியோட இல்லவே இல்லை, ஆள் பிடிக்கிற கூத்தெல்லாம் இல்லவே இல்லை, கூட்ட கூத்தெல்லாம் இல்லவே இல்லை, கூட்டம் ஆளு அது மூலமா அரசியல், அது மூலமா இவர் சொன்னா ஓட்டு எங்களுக்கு போடுவான்னு நினைக்கிற அரசியல்வாதிகள், இதெல்லாம் விழிப்பு நிலையில எண்ண ஓட்டங்கள்னால கற்பிக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள், இவங்களை என்ன பண்றாங்க வரவங்களெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் அடிமைப்படுத்துறாங்க, இவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு இவங்களோட ஸ்டைலுக்கு பழக்கப்படுத்தி இன்னும் அது மாட்டுக்கு அவனு அறியாம கூத்தா அடிக்கிட்டு இருப்பான், சரிதா. சோ எல்லாம் பதிவுகள், பிரபஞ்சமே பதிவுகள். ஆனா இந்த இல்ல இல்ல ஏன் பதிவுகள்னு சொல்றோம், பதிவுன்னா என்னங்க அர்த்தம், இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி பொதுவா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கு, பிரபஞ்சம் பூரா இருக்கு, அதை விதவிதமா டேப் பண்றோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம பேட்டர்ன் பண்றோம், ஒன்னுத்த ஃபேனு சொல்றோம், ஃபேனுன்னா அதை சுத்த வைக்கிறது, ஃப்ரிட்ஜுன்னா கண்டென்சரை ஐஸை ஃபார்ம் பண்ண வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருள்கள் கெடாம வைக்கிறது, இன்னொன்று ஏசியில இது பண்ணி சில்லுன்னு ஆக்குறது, கிளைமேட் அப்படியே மாத்தி காமிக்கிறது, வண்டியை ஓட வைக்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா விதவிதமா மெக்கனைஸ்டா அதை தேங்கி அறிவா மாத்துறது பேர் வந்து என்ன, பதிவுகள். பதிவுன்னா என்ன, அது அந்த புரோட்டோல தான் சுத்தம், ஒரு எறும்பு வந்து அதுக்கு மேல வாழ முடியாது, ஊர்க்குருவி வந்து கழுகு மாதிரி பறக்க முடியாது, குட்டி குட்டியா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பறந்துட்டு 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 அங்கேயே உட்காந்துருங்க, அதே ஏரியால அதே ஒரு 4 வீடு ஒரு தெரு அவ்வளவுதான், ஒரு நாய் அவ்வளவுதான், அவ்வளவுதான் சுத்த முடியும். அதே மாதிரி ஒரு மனிதன், இப்ப மனிதன் என்ன பண்ணிடுறான், அந்த சௌகரியங்கள்னால இந்த கான்டினென்ட்டோ அந்த கான்டினென்ட் சுத்துறான், புரியுதா. இந்த மொத்தமே மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட பணம் எதுன்னா அது மொத்தமா எனக்கு வந்து சேரணும், எங்கிட்ட 10,000 கோடி வரணும், எங்கிட்ட 20,000 கோடி வரணும், எங்கிட்ட 1,000,000 கோடி வரணும் அப்படின்ட்டு, இது ஆசிரமம் நடத்துறவங்களே, புரியுதா, என்ன இது, புரியுதா. சோ எங்கேயே அதுலாம் என்ன, தேங்கிய அறிவு நிலைகள், இவங்க செமத்திய வாசனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மிஷின் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கரண்ட் என்னவோ அபண்ட் ஆகுறது, ஆனா ஃபேன் இவ்வளவுதான் எடுத்துக்கணும், ஃபேனுக்கு வந்து லெஸ் தென் 210 வோல்ட்ஸோ 230 வோல்ட்ஸோ தான் அதுக்கு போகணும், ஏசிக்கு 230 வோல்ட்ஸ் போகணும், ஒரு மோட்டருக்கு இவ்வளவு போகணும், ஒரு நம்மளுடைய மொபைல் சார்ஜருக்கு 12 வோல்ட்ஸோ 6 வோல்ட்ஸோ போனா போறோம் அப்படின்னு அதுக்கேற்ற அந்த சார்ஜர்ல சூரிக்கு இது வாங்கிக்கிற மாதிரி இங்க என்ன பண்றது, நான் வந்து அதுக்கு தெரிஞ்ச அறிவு அறியாமைகளை வச்சுக்கிட்டு, இரட்டை உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்தூல உடலையும் கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ள மனம்ன்ற சூக்கம் உடலையும் கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரியும் அவன் புத்தியில சுத்த வைக்குது. தேங்கிய அறிவு நிலைகள் எங்கெல்லாம் தெம்படுதோ, தெம்படுறது இல்லை, தெம்படுவது எல்லாமே தேங்கிய அறிவு நிலைகள், அது பேர் பதிவு. ஃபாஸ்ட் அது ஃபுல்லா அப்படியே அந்த செட்டுக்கு அந்த மோல்டுக்கு வந்தாச்சு, புரியுதா.
இது வந்து இது இதுவே இல்லை அப்படின்றது வந்து குரு ஒருவரால் உபதேசிக்கப்பட்டு அதற்கு உண்டான இதை வந்து அவனும் ஆட்படுத்தி அருகில் இருந்து ஃபுல்லா அம்மயமா அப்படியே தன்னை இப்படி மாறினோன்றது தெரியாம எல்லையற்ற அகண்ட பேரறிவா அவன் மாறிக்கான். சரியா? அடுத்ததுக்கு விடுவோம். ஸோ பதிவுகள்னு சாப்பா குத்தினது வந்து 6வது ஸ்லைடு. 7வது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா